வணக்கங்க. ஆரம்ப காலத்துல ஒரு சில ஆண்கள் அவங்களோட வக்ரத்தால வயது வந்த இளம் பெண்களை பாலியல் வன்புணர்வு செஞ்சாங்க. அதன் பிறகு வயது வித்தியாசமே பார்க்காம இளம் பெண்கள்ல இருந்து வயதான மூதாட்டி வரைக்கும் பாலியல் வன்புணர்வு செஞ்சாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணமா சொல்லப்பட்டுச்சுன்னா, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு சரியில்லப்பா, அதனாலதான் இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு கும்பல் பேச ஆரம்பிச்சது. காலம் போக போக சின்ன குழந்தையில இருந்து பிறந்த சிசு வரைக்கும் பாலியல் வன்புணர்வு செய்ய ஆரம்பிச்சாங்க. பிறந்த குழந்தைக்கு என்ன புடவையாங்க கட்டி வைக்க முடியும்? இப்படி மனசாட்சியே இல்லாத மனுஷன் தன்னோட எதிர்பாலினத்தை தொந்தரவு பண்ணது போதாதுன்னு நம்ம ஆசையா வளர்த்துட்டு இருக்க ஆடு நாயின்னு அதுங்களையும் பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொலை பண்ண ஆரம்பிச்சான். இதுதாங்க மனுஷனோட வக்கரத்துக்கும் வெறிச்செயலுக்கும் ஒரு எல்ல அப்படின்னு பார்த்தோம்னா, அதை விட கொடுமையான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மானிட்டலிசான்னு சொல்லப்படுற ராட்சத பள்ளிய பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொலையும் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, மகாராஷ்டிரால இருக்க சயத்ரி புலிகள் காப்பகத்துல பள்ளிக்கு நடந்த ஒரு கொடுமையை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுடைய வீட்டை காலி செஞ்சு வேற இடத்துக்கு மாத்தணுமா? பொருட்களை உடையாம பத்திரமா எடுத்துட்டு போறது எப்படின்னு தெரியலையா? இந்தியாவின் எந்த மூலைக்கு நீங்க மாறணும்னாலும் இவங்க வருவாங்க. நீங்க நம்பிக்கையோடு அணுக வேண்டியது நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தொடர்புக்கு 7667008999 7669008999. மகாராஷ்டிரால இருக்க ரத்னகிரி டிஸ்ட்ரிக்ட்ல கோத்தான் என்ற கிராமத்துல தான் இந்த சண்டோலி நேஷனல் பார்க் இருக்கு. இதுல தான் இந்த சயத்ரி டைகர் ரிசர்வும் இருக்கு. இந்த காட்டோட மொத்த பரப்பளவு பாத்தீங்கன்னா 1166 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதுக்குள்ள மொத்தம் 3 பார்க் இருக்கு. இது 2008 நம்ம கவர்மெண்டே உருவாக்கி இப்ப அவங்க தான் கண்காணிச்சுட்டு வராங்க. இந்த டைகர் ரிசர்வ்ல இருக்கிற 3 பார்க்ல ஒரு பார்க் தான் சண்டோலி நேஷனல் பார்க். இதோட மொத்த பரப்பளவு பாத்தீங்கன்னா 300 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதுல 23 வகையான பாலூட்டு இனங்கள், 122 வகையான பறவை இனங்கள், 20 வகையான நீர்வாழ் மற்றும் ஊர்வன இனங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த சயத்ரி புலிகள் காப்பகம் எவ்வளவு பெருசுன்னு பார்த்தோம்னா, ரத்னகிரி மாவட்டத்துல ஆரம்பிக்கிற இது சதாரா, சாங்லி, கோலாப்பூர்னு 4 மாவட்டத்தை உள்ளடக்கி இருக்கு. இந்த காடு இவ்வளவு பெருசா இருக்கிறதுனால உள்ள என்ன நடக்குது அப்படின்றது வெளியில இருக்க யாருக்குமே தெரியாது. அதனாலயே 290 மேற்பட்ட கண்காணிப்பு கேமரா அந்த காட்டுல பொருத்தப்பட்டிருக்கு. அப்படி ஒரு நாள் வைல்ட் லைஃப் பேட்ரோல் கேமராவெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கேமரா மிஸ் ஆயிருக்கிறதும், இன்னொரு கேமரால ரெண்டு பேர் அந்த மிஸ் ஆயிருக்க கேமராவை கலற்றதும், இன்னொருத்தர் கையில பெரிய துப்பாக்கி வச்சிருக்கதும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது என்னைக்கு ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா, மார்ச் 29 கையில பெரிய துப்பாக்கி வச்சிருக்கிறதுனால ஏதாவது விலங்கு வேட்டையாடி இருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகத்துல அந்த 4 பேரையும் போலீஸ் தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏப்ரல் 1 தொடங்குற இந்த விசாரணையை 5 முடிக்கிறாங்க. அந்த 4 பேரையும் அரெஸ்டும் பண்றாங்க. அந்த 4 பேரும் யாருன்னு பார்த்தோம்னா, அந்த பார்க்குக்கு பக்கத்துல இருக்க கிராமத்தை சேர்ந்த சந்தீப் துக்ராம், அக்ஷய் சுனில், ஜனார்தன் காம்டேக்கர் மற்றும் பவார் மங்கேஷ். இந்த 4 பேரும் தான் மார்ச் 29 வனத்துறை அதிகாரிகள் கிட்ட பெர்மிஷன் எதுவுமே வாங்காம அத்துமீறி துப்பாக்கியோட நுழைஞ்சி சிசிடிவி கேமராவை கலட்டியிருக்காங்க அப்படின்ற சந்தேகத்தின் அடிப்படையில தான் இவங்களை அரெஸ்ட் பண்ணி விசாரணையும் தொடங்குறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அதுல ஒருத்தரோட மொபைலை வாங்கி ஒரு ஃபாரஸ்ட் ஆபிசர் செக் பண்ணிட்டு இருக்காரு. அவர் போனை பார்த்த அடுத்த நிமிஷமே அவருக்கு கை காலெல்லாம் உதறுது, உடம்பெல்லாம் தூக்கி வாரி போடுது. இந்த 4 பேரும் ஏதாவது விலங்க வேட்டையாடி இருப்பாங்க, துப்பாக்கியோட வந்ததுனால வேட்டையாடி இருப்பாங்க அப்படின்ற சந்தேகத்துலதான் அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த மொபைலை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும், அதை பார்த்த பிறகுதான் தெரியுது அதை விட கொடுமையான ஒரு வெறிச்செயலை செஞ்சிருக்காங்கன்ட்டு. மானிட்டலிசார்னு சொல்லப்படுற பல்லிய, அதாவது உடம்ப பாலியல் வன்புணர்வு, அதுவும் கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சு அது மொபைல்ல வீடியோ வேற எடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த உடம்ப கடைசியா சமைச்சோ சாப்பிட்டிருக்கானுங்க, அதையும் அந்த மொபைல்ல போட்டோஸும் வீடியோஸும் எடுத்திருக்கானுங்க. இவனுங்க மாட்டினதே இவனுங்க எடுத்த போட்டோஸாலையும் வீடியோஸாலையும் தான். இந்த மாதிரி ஒரு கொடுமையை எதுக்கு செஞ்சாங்கன்னு பார்த்தோம்னா, இதுல எந்த வித பிளாக் மேஜிக்கும் கிடையாது. முழுக்க முழுக்க ஃபன்னுக்காக மட்டும்தான் அந்த உடம்ப கொலை பண்ணி அதை வீடியோ எடுத்து ரசிச்சது மட்டும் இல்லாம கடைசியா சாப்பிட்டு இருக்காங்க. இதை பார்த்த டிவிஷனல் ஃபாரஸ்ட் ஆபிசர் விஷால் வந்து, என் வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஒரு கொடுமையை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த 4 பேருக்குமே 20-30 இருக்கும். அந்த மானிட்டர் லிசார்ட நம்ம அரசாங்கம் என்டேஞ்சர்டு ஸ்பைசிஸ், அதாவது பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினமா அறிவிச்சு அதை பாதும் காத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு உடுமை தான் இவனுங்க கேங் ரேப் பண்ணி கொன்னது மட்டும் இல்லாம அதையே கடைசியில சாப்பிட்டு இருக்கானுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த உடம்புக்கு பதில் அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருந்திருந்தா அவங்களோட நிலைமை என்ன இருக்கும்னு சொல்லிட்டு. இப்படி இந்த மாதிரி ஒரு கொடுமையான செயலை செஞ்சவங்க சாதாரண மனுஷனாவே இருக்க முடியாது, மனதளவுல பாதிக்கப்பட்டவங்களாதான் இருக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு சைக்காட்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ கொரோனான்ற ஒரு வைரஸ் வந்து நம்ம எல்லாரையுமே படாத பாடுபடுத்திட்டு இருக்கு. அந்த நிலைமையில இப்படி மனுஷன் விலங்கு கூட வச்சுக்கிற செக்ஸ்னால ஏகப்பட்ட புது விதமான வைரஸ் எல்லாம் உருவாகும். விலங்கு கிட்ட இருந்து மனுஷனுக்கு வர நோயினால பாதிக்கப்பட போறது அவங்க மட்டும் இல்ல, நாமளும் தான் அப்படின்ற பயத்துல ஒரு பக்கம் இருக்காங்க.
இப்படி குரங்கு கிட்ட இருந்து மனுஷன் வச்சுக்கிற செக்ஸ்னால உருவான நோய் தான் எய்ட்ஸ். இந்த நாலு பேரையும் எந்த சட்டத்தின் கீழே கைது பண்றதுன்னு தெரியாம வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழே கைது பண்ணி ஜெயிலையும் அடைச்சிருக்காங்க. இந்த நாலு பேரும் இப்ப பெயில வந்து வெளியில சுதந்திரமா தான் சுத்திட்டு இருக்கானுங்க. அதனால இந்த நாலு பேர் மேல வேற என்னென்ன சட்டத்தின் கீழெல்லாம் கைது பண்ண முடியும் அப்படின்னு ஃபாரஸ்ட் ஆபீசர்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவனுங்களுக்குன்னு ஒரு சட்டத்தை தான் உருவாக்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் கோவத்திலையும் கொந்தளிச்சிருக்காங்க. ஏதாவது பாலியல் வன்புணர்வு நடந்தாலே பொண்ணுங்க போட்டிருக்க ட்ரெஸ்னால தான் தப்பு நடக்குது அப்படின்னு சொல்ற ஒரு சிலருக்கு ஒரே ஒரு கேள்வி தாங்க. உடம்பு ட்ரெஸ் போடாம இருந்ததுனால தான் அதை கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொலை பண்ணிருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு சில வெறி பிடிச்ச மனுஷனுக்கிட்ட இருந்து பெண்களையும் வீட்டு விலங்குகளையும் பாதுகாத்தது பத்தாம இப்போ காட்டு விலங்கையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்துல வந்து நிக்கிறோம். இந்த மனுஷங்க எந்த எல்லை வரைக்கும் போவாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க கிட்ட இருந்து நம்மள நாம தான் காப்பாத்திக்கணும். நன்றி.